அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்றும், அதிமுகவில் ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்னர் இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்றும், இருவரும் சேர்ந்தே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்தியது செல்லாது என்றும் மீண்டும் பொதுக்குழு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதான் பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு வெளியானதை அடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவரது இல்லத்தின் முன்பு கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 12 நாட்கள் நடைபெறும் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு திருவிழா தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் 2 பிரேத பரிசோதனை முடிவுகளை ஜிப்மர் மருத்துவக்குழு செய்த ஆய்வு நிறைவு பெற்றது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆய்வு அறிக்கை இன்று அல்லது நாளை சமர்ப்பிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சிறப்பு எஸ்ஐகளுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை விடுப்பு வழங்க உத்தரவிட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கார்த்திக் என்ற இளைஞருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான டிடி எடுத்து அரசுக்கு அனுப்பினார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பதைப் போல எங்களுக்கு துணையாக இருப்பவர் திருமாவளவன். திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையே இருப்பது தேர்தல் அரசியல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது என்று திருமாவளவனின் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு அறிவுரை கூற திருமாவளவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தனது கொள்கையில் எப்போதும் உறுதியாக இருக்கும். பாஜக ஆர்எஸ்எஸ் உடன் குறைந்தபட்ச சமரசத்தை கூட திமுக செய்து கொள்ளாது. டெல்லிக்கு காவடி தூக்கவா செல்கிறேன், கை கட்டி வாய்ப்பொத்தி உத்தரவு கேட்கவா போகிறேன், கலைஞர் பிள்ளை நான் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எப்போதும் ஊழல் என்ற கொள்கையில் திமுக உறுதியாக இருக்கும் என்பதும் அறிவோம். ஊழலற்ற நேர்மையான தேசிய சிந்தனை கொண்ட பாஜகவுடன் சமரசம் செய்து கொள்ள திமுகவால் இயலாது என்பதையும் அறிவோம். தமிழினத்தை கொன்று குவிக்க உதவிய போது டெல்லி காங்கிரசிடம் திமுக கை கட்டி வாய்ப்பொத்தி காவடி தூக்கியது எப்படி என்பதும் தெரியும். இந்திரா காந்தி அவர்களை புடவை கட்டிய ஹிட்லர் என்று கூறிவிட்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதி கருணாநிதியின் மகன் நீங்கள் என்பதும் தெரியும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி மு.க. ஸ்டாலின் உரைக்கு பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவின் பயங்கரமான கபட நாடகத்தால் எங்களை வியக்க வைக்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கஞ்சா குட்கா கடத்தல் வழக்குகளில் அதிமுகவினர் பலர் சிக்குவார்கள் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த கல்வியாண்டு முதல் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பாடத்திற்கான பட்டம் மற்றும் பட்டய படிப்பிற்கான கல்லூரி தொடங்கப்படுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு செய்த செலவு கணக்கு அனைவரும் அறியும் வகையில் பொது தளத்தில் வெளியிடப்படும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். நீரிழிவு பிரச்சனையால் அவரது காலில் 3 விரல்கள் அகற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற விஜயகாந்த் வருவதாக தகவல் வெளியானது. அவரை காண தொண்டர்கள் திரண்டனர். விஜயகாந்தின் பிரச்சார வாகனம் அங்கு வந்ததும் தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர். இந்நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வந்தது விஜயகாந்த் தானா என்ற சந்தேகம் தேமுதிகவினருக்கு ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள 16 குளங்களை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் குளத்தில் வீடு கட்டுவதை வேடிக்கை பார்க்கும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளில் குடியேறிய பின் நோட்டீஸ் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையான ஐசிஎஃப்பில் முதன்முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் 97 கோடி ரூபாயில் அதிநவீன விரைவு ரயில் தயாரிக்கப்பட்டது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த அதிவேக ரயிலுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சென்னையில் தயாராகியுள்ள புதிய வந்தே பாரத் ரயில் தமிழகத்தில் இயக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது இலவசங்கள் வழங்குவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் தங்களையும் எதிர்த்தரப்பில் சேர்க்குமாறு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஹிந்துக்களை திரட்டும் பணியில் ஈடுபடுவோம் என ஹிந்து முன்னணி மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார். மின்கட்டணத்தை உயர்த்தினால் கோவையில் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் என மின்கட்டண உயர்வு கருத்து கேட்பு கூட்டத்தில் தொழில்துறையினர் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். கல்வி தொலைக்காட்சியின் செயல் அதிகாரி நியமன விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களே கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மதுரை மத்திய சிறை கைதிகள் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து கலவரம் போன்ற பிரச்சினைகளை தவிர்க்க புதிய கைதிகள் கிளை சிறைகளில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படி உயர்வு ஏமாற்றம் அளிக்கிறது என தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அதிருப்தி தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் நேற்று சர்வர் பாதிப்பு காரணமாக விற்பனை முனைய கருவிகள் இயக்கம் முடங்கியதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் கார்டுதாரர்கள் சிரமப்பட்டனர். புதுச்சேரி சட்டசபை மீண்டும் வரும் 22ஆம் தேதி காலை 9:45 கூடுகிறது. அன்றே நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 10,697 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யவுள்ளார். விருதுநகர் சம்பா சிவப்பு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கிடைக்குமா என விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இலங்கை கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் ரோந்து சுற்றியதால் ராமேஸ்வர மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஜாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தவருக்கு 2 வாரங்களில் சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை காலத்தில் கொசுக்களால் ஏற்படும் நோய்களை தடுக்கும் பணிகளில் 21,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் குறைந்த எண்ணிக்கையில் விநாயகர் சிலைகளை அமைக்க உத்தரவிட கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் வாடகை செலுத்தாத 130 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை சீல் வைத்தனர். தமிழகத்தில் தொன்மையான 180 திருக்கோவில்களில் திருப்பணிகள் தொடங்குவதற்கு மாநில அளவிலான வல்லுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் நடந்த வங்கி கொள்ளையில் முக்கிய குற்றவாளி முருகன் உட்பட 4 பேர் சிக்கிய நிலையில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்து 10 கிலோ நகைகளை மீட்டுள்ளனர். கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய சூரியசக்தி மின்தகடு ஊழல் வழக்கில் காங்கிரஸ் எம்பி வேணுகோபாலிடம் கடந்த வாரம் விசாரணை நடத்தியதாக மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீன உளவு கப்பல் நேற்று இலங்கை துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. ஒரு வாரம் அங்கு நிறுத்தப்படும் இந்த கப்பலால் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில காங்கிரஸின் தலைவராக நியமிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் குலாம் நபி ஆசாத் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களை யாராவது எதிர்த்து பேசினால் அவர்களது கை கால்களை உடையுங்கள். உங்களை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து காக்க வேண்டியது என் பொறுப்பு என்று மகாராஷ்டிராவில் சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏ ஒருவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் நட்சத்திரங்கள் தங்கள் சம்பளத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சையத் சபர் இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்காவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. 9600 கிலோமீட்டர் தொலைவு இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சூடானில் கடந்த ஜூன் முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 66 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.